ஃபர்ஸ்ட் சாலர் திண்ம கோணம் தின் அழகு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டெரேடியன் தான் இது கேன்சரை வருவாங்க. ஸ்டெரேடியன் தான் இது கேன்சர். ரேடியன்னா நார்மலா ஆங்கிள் கோணம். நார்மலா ஒரு கோணத்துக்கு எது யூனிட் அழகு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு ரேடியன் வருவாங்க. ஆனா சாலிட் ஆங்கிள் அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா ஸ்டெரேடியன் தான் வருவாங்க. மீட்டர் நமக்கு தெரியும், யூனிட் ஃபார் லென்த், நீளம். நீளத்துக்கு வந்து இவங்க தான் வந்து யூனிட்டாக இருப்பாங்க. அடுத்து வாட் இஸ் த ஹெவியஸ்ட், விச் இஸ் த ஹெவியஸ்ட் நேச்சுரல் ஏக்கரிங் எலமெண்ட். ஒரு கனமான இயற்கையும் காணப்படும் உலோகம் இருக்கிறதுலே வந்து இயற்கையாகவே கனமாக வந்து காணப்படும் உலோகம் எது அப்படின்னு நம்மள்ட்ட கேட்டாங்கன்னா இயற்கையில் நேச்சுரலாக இயற்கையில்னு கேட்டாங்கன்னா யுரேனியம் தான் அதுக்கு ஆன்சர். யுரேனியம்னா யுரேனியம் பற்றி நமக்கு என்ன தெரியணும், யுரேனியம் வந்து 92 அதோட அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 92 யுரேனியம்க்கு வெயிட், மாலிகுலர் வெயிட் பார்த்தோம்னா உங்களுக்கு அட்டாமிக் வெயிட் பார்த்தோம்னா 238 கிராம். 238 கிராம்ஸ் தான் வந்து அவங்களோட மாலிகுலர் வெயிட். அதனால தான் அவங்க வந்து இருக்கிறதுலே ஹெவியானவங்க ரொம்ப கனமானவங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து நேச்சுரலாக இயற்கையா அப்படி கேட்டால் இவங்க, இதே வந்து இயற்கையாக கிடையாது நார்மலாக இருக்கிறதுலே கனமான உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்கசான் அப்படின்னு, ஆர்கனசான், ஆர்கனெசான், ஆர்கனெசான் தான் வந்து அவங்களோட அட்டாமிக் நம்பர் 11, அட்டாமிக் நம்பர் 112 அவங்களது. அவங்க தான் இருக்கிறதுலே வந்து 118 அவங்களோட அட்டாமிக், ஆர்கனெசானோட அட்டாமிக் நம்பர் வந்து 118 இருக்கிறதுலே வந்து ஹெவியானவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்கனெசான் தான் வருவாங்க. ஆனால் இவங்க மேன்மேட், மனுஷனால உருவாக்கப்பட்டவங்க. நேச்சுரலா அப்படின்னு நமக்கு கேட்டா யுரேனியம் தான் வருவாங்க. ஓகே தானே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். வாட் எலமெண்ட் இஸ் யூஸ் டு மேக் டிவி ஆண்டனா, டிவி ஆண்டனா செய்யறதுக்கு எந்த எலமெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அலுமினியம். இதுக்கு ஆன்சர் அலுமினியம். அலுமினியம் வச்சுதான் டிவி ஆண்டனா மேக் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வாட் இஸ் ப்ளூவியோமீட்டர், ப்ளூவியோமீட்டர் காஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா எதை அளக்க, ப்ளூவியோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது, அடர்த்தி, வெப்பம், நீளம், மழை. அவங்க நாளில், அவங்க நாளில் வந்து எதை இதை அளக்க பயன்படுது அப்படின்னா மழை. ரெயினை தான் வந்து ப்ளூவியோமீட்டர் வந்து, அதாவது ரெயினை அளக்கிறதுக்கு வந்து மூணு இருப்பாங்க, ஆம்ப்ரோமீட்டர், ஆம்ப்ரோமீட்டர், ஹயட்டோமீட்டர், ப்ளூவியோமீட்டர். இவங்க மூணு பேரும் தான் வந்து, இவங்க மூணு பேரும் தான் வந்து ரெயினை அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் த நேம் ஆஃப் மொபைல் ஜெனடிக் எலமெண்ட்ஸ், அதாவது எவை நடமாடும் மரபு பொருள் எனப்படும், நடமாடும் மரபு பொருள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லலாமா, பேர் பாடி, பேர் பாடி, பிளாஸ்மிட், மைட்டோகாண்ட்ரியா, பேர் பாடி, பிளாஸ்மிட், மைட்டோகாண்ட்ரியா, டிரான்ஸ்போசான்ஸ். இந்த நாளில் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இவங்க நாளில் வந்து டிரான்ஸ்போசான்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்றவங்க இன்னொரு பேர் என்னன்னா ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஜம்பிங் ஜீன்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா டிரான்ஸ்போசான்ஸ் தான் சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம ஜீன் ஜெனட்டிக் டிசார்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்படி வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஜீனை வந்து கட் பண்ணி, டிஃபெக்டிவ் எந்த ஜீன் வந்து எந்த ஜீனில் ப்ராப்ளமோ அந்த ஜீனை வெளியில் எடுத்துட்டு இப்படி வரிசையாக ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் தேவையில்லாத ஜீனை கட் பண்ணிட்டு இது இருக்குனால பிரச்சனை அப்படின்னா இதை எடுத்து விட்டுருவாங்க. இல்லை இது இருக்கு, இதுக்கு பதிலாக வேற ஒரு ஜீன் தேவை அப்படின்னா தேவையான ஜீனை வந்து உள்ள கொடுப்பாங்க. இந்த மாதிரி அது வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும், அதை கட் பண்றத கட் பண்ணி சேர்ப்பாங்க. இதுதான் வந்து ஜீன் எடிட்டிங்னு சொல்லுவாங்க. ஜீனை வந்து எடிட் பண்றது, எடிட்னா மாற்றி அமைக்கிறது.
அப்படி இருக்கிறப்போ கிறிஸ்பார் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. கிறிஸ்பார் கேஸ் நைன் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து ஜீன் எடிட்டிங் பண்ணுவாங்க. ஜீன்ஸை வந்து வெட்டி ஓட்டுற வேலைலாம் வந்து கிறிஸ்பார் வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிறிஸ்பார்க்கு பதிலாக ஆல்டர்னேட் மெத்தடாக வந்து நம்ம டிரான்ஸ்போசான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்போசான்கள் வந்து அந்த கிறிஸ்பார் மெத்தடுக்கு பதிலாக ஜம்பிங் இது வந்து எங்கனாலும் போய் ஒட்டிக்கிறோம். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து எதுக்குள்ளே வேணால் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தட் வச்சு ஜீன் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.